அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு. மூலப்பொருளை முன்னிறுத்தி துவங்குகிறேன். நேயர் பெருமக்களுக்கு நெஞ்சார்ந்த அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு. அருமையான பெருமக்களே, சைதுனா உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து, நாயகமே யா ரசூலல்லாஹ், நான் மக்காவிற்கு செல்ல விரும்புகிறேன், உம்ரா செய்வதற்காக எனக்கு அனுமதி அளிக்கிறீர்களா என்று தாழ்வோடு கேட்கிறார்கள். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சைதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அனுமதி அளிக்கிறார்கள். எப்படி தெரியுமா? யா உஹைய லா தன்சனா அஷ்ரிக்னி பிதுஆயிக்க, என்ன சின்ன தோழரே, என் அருமையான சின்ன சகோதரரே, உம்முடைய துவாவிலே என்னை மறந்து விடாதீர்கள், என்னை நினைவுபடுத்துங்கள், எனக்காக துவா செய்யுங்கள் என்று மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி அனுப்புகிறார்கள். சைதுனா உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், என்னுடைய வாழ்விலே எனக்கு கிடைத்த ஒரு பெரும் சந்தோஷமாக மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொன்னதை நான் கருதுகிறேன். அந்த வார்த்தை தான் எனக்கு மிக மகிழ்ச்சியான ஒரு வார்த்தை என்று சொன்னார்கள். இந்த ஹதீஸை நாம் ஆய்வு செய்து பார்க்கிற போது அதிலே நாம் புரியக்கூடிய பல உண்மையான தகவல்கள். ஒன்று, உம்ரா என்பது இறைவனுக்காக செய்யக்கூடிய கர்மம். இறையெல்லாம் காபத்துல்லாவை வளம் வருவது, சபா மர்வாவிற்கு இடையில சஹி என்கிற தொங்கோட்டம் ஓடுவது, இவைகள் எல்லாம் இறைவனுக்கான அம்சம். ஆனால் இதற்காக புறப்படுகிற சீதனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அனுமதி கேட்கிறார்கள். அதாவது மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஜீவியத்தில் தாம் செய்யக்கூடிய ஒரு நல்லமல் எதுவாக இருந்தாலும் கூட அதை அவர்களுடைய அனுமதியோடு செய்வது என்கிற ஒரு உணர்வை நமக்கு ஓட்டுகிறார்கள். அந்த நிலையில் சைதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அனுமதி கேட்ட போது, சரி சென்று வாருங்கள் என்ற ரீதியிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லாமல், எனக்காக துஆ செய்யுங்கள், என்னை மறந்து விடாதீர்கள் என்று சொன்னார்கள். இதிலிருந்து நாம் என்ன புரிகிறோம்? புனிதமான ஹஜ்ஜுக்கு செல்கிறவர்கள், இறை இல்லத்தை நாடி செல்கிறவர்கள், அவர்களிடத்திலே துஆ செய்யுமாறு நாம் சொல்லுகிற இந்த உணர்வு, இந்த வழமை மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்படுத்தி தந்தது. இதிலே சீதா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் துஆ செய்துதான் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதுவும் கிடைக்க வேண்டும் என்கிற அவசியம் எதுவும் இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எது இல்லை கேட்டு பெறுவதற்கு? எல்லாமே அல்லாஹ் கொடுத்திருந்தான். இன்றைக்கு நாம் சுவாசிக்கக்கூடிய ஒவ்வொன்றுமே, ஒரு காற்றாக இருக்கட்டும், நாம் உண்ணுகிற உணவாக இருக்கட்டும், நாம் அருந்துகிற ஒரு மிடர் நீராக இருக்கட்டும், இவைகளை எல்லாம் நமக்காக ஒதுக்கியது யார் என்றால் மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். அவர்களே அதை சொல்லி காட்டினார்கள். இன்னமான காசிம் அல்லாஹ் யுஅத்தி, அல்லாஹ் என்னிடத்திலே வழங்கிவிட்டான், நான் தான் பங்கு வைக்கக்கூடியவனாக இருக்கிறேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த வகையில் மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக யாரும் துஆ செய்ய வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. ஆனாலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்ய சொன்னார்கள், சைதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே சொல்லி அனுப்பினார்கள். சைதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யார்? அதையும் நாம் ஆய்வு செய்கிற போது, வரலாற்றினுடைய பக்கங்களை புரட்டி முன்பக்கத்தில் பார்க்கிற போது, இந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்காக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்தார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஈமான் கொண்டது, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே தன்னை ஐக்கியப்படுத்திக் கொண்டதே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துஆவை கொண்டுதான். நாயகத்தின் துவாவை கொண்டுதான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஈமானுடைய நசீபே கிடைத்தது. அந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்துல மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்காக துவா செய்யுமாறு சொல்லி அனுப்பினார்களே, அந்த நிகழ்வை நாம் பார்க்கிற போது, புனிதமான ஹஜ்ஜுக்கு செல்கிறவர்களிடத்தில் துவா செய்யுமாறு சொல்லுவதும், அதே போல அவர்கள் திரும்ப வருகிற போது அவர்கள் வீட்டிற்கு செல்வதற்கு முன்னால், ஹஜ்ஜிலிருந்து வருகிறவர்கள் மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஹஜ்ஜிலிருந்து திரும்ப வருகிறவர்கள் அவர்களுடைய வீட்டுக்கு போய் சேருவதற்கு முன்னால் அவர்களிடத்திலே நாம் துஆ செய்வதற்காக சொல்ல வேண்டும். ஏனென்றால் அதுவரையிலே அவர்கள் துஆவுடைய மகாமில் இருக்கிறார்கள், துஆவுடைய நேரத்தில் இருக்கிறார்கள். அந்த அவர்கள் வீட்டிற்கு செல்வதற்கு முன்னால் கேட்கிற துஆக்கள் இறைவனால் அங்கீகரிக்கப்படும், கட்டாயம் அங்கீகரிக்கப்படக்கூடியதாக இருக்கிறது என்ற ரீதியிலும் மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே இறை இல்லத்தை தரிசித்து திரும்புகிறவர்கள், அவர்களை சங்கைப்படுத்துவதற்கெனவே மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித்தந்த இந்த நிகழ்வுகளை நாம் நம் வாழ்விலே வழிமுறையிலே ஏற்றுக்கொள்வோமாக. வல்ல நாயின் துணை புரிவானாக. ஆமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.